நாம எல்லாருமே சிம்புவோட காதல் அழிவதில்லை அப்படிங்கிற படத்தை பாத்திருப்போம் அந்த படத்துல சார்மி நடிச்சிருப்பாங்க இவங்களா இவங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்களுடைய அடுத்தடுத்த படங்கள் எல்லாம் அமைஞ்சது தமிழ்ல ஒரு சில படங்கள் நடிச்சாங்க ஆனா தெலுங்குல ஏகப்பட்ட படங்கள் நடிச்சாங்க இவங்க என்னதான் அவங்களுடைய நடிப்பை வெளிக்காட்டினாலும் டாமினேட் பண்ற மாதிரி இவங்களுடைய கவர்ச்சி இருந்துச்சு அப்படிங்கறதுனால அவங்க கூட இருந்த சக ஹீரோயின்ஸ் எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு இவங்க கிளாமரா நடிச்சிட்டு இருந்தாங்க ஆனா வழக்கம் போல எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் நடக்குற மாதிரி ஒரு குறிப்பிட்ட பீரியட்க்கு அப்புறம் இவங்களுக்கு மார்க்கெட் சரிய ஆரம்பிச்சுது அந்த நேரத்துலதான் தேவி ஸ்ரீ பிரசாத் கூட இருந்த தன்னுடைய காதலை வெளிப்படையா ஆக்க ஆரம்பிச்சாங்க அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்கும் தெரியாம ரகசியமா ஊர் சுத்திட்டு இருந்த அவங்க இந்த விஷயம் அதாவது இவங்களுடைய மார்க்கெட் சரியா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வெளிப்படையாவே ஊர் சுத்த ஆரம்பிச்சாங்க இவங்க சினிமால கவர்ச்சியா ட்ரெஸ் போடுற மாதிரி தேவி ஸ்ரீ பிரசாத் கூட வெளியே போகும் போதும் இவங்க இதே தான் ட்ரெஸ் போடுவாங்களாம் அந்த மாதிரி ஒரு நீச்சல் குளத்துல ரெண்டு பேரும் குளிக்கும் போது அதை வந்து வீடியோவா எடுத்து நெட்ல சில பேர் விட்டுட்டாங்களாம் இது தொடர்பா இவங்க போலீஸ்ல புகார் கொடுத்துருக்காங்க போலீஸ்காரங்க உடனே வந்து ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் யார் இந்த படத்தை வெளியிட்டாங்களோ அவங்களே நீக்கிட்டாங்களாம் அதனால இந்த விஷயத்த அப்படியே விட்டுடுங்கன்னு கமுக்கமா மூடி மறைச்சிட்டாங்க சார்மி